வணக்கம், வெல்கம் டு பாரதிஸ் ஃபுட் விழா. இன்றைக்கி நம்ம சமையலில் ஃப்ரைட் ஆனியன் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ஆனியன் செய்ய ஒரு கிலோ அரிசிக்கு ஏழு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப கருகிடக்கூடாது, கருகுனா கசக்கும். பொன்னிறமாக வரும்போதே வெங்காயத்தை எடுத்துக்கலாம். ஒரு கிலோ பாஸ்மதி அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன், தயிர் 1 கப், எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். புதினா, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு. பொறிச்சு வச்சிருக்க வெங்காயத்திலிருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண சிக்கனை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பாக சிக்கனை ஊற வச்சு தான் பிரியாணி செய்யணும். அப்போ தான் சிக்கனுக்குள்ளே மசாலா எல்லாம் சேர்ந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஊற வச்சு எடுத்த சிக்கன் கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் சிக்கனை வேக விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகட்டும். இன்னொரு பக்கம் பிரியாணிக்கு தம்போட சாதத்தை ரெடி பண்ணிடலாம். பாஸ்மதி அரிசியை வேக வைக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 3 லவங்க இலை, 4 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய், ஏலக்காவை லைட்டாக இடிச்சுக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சேர்த்தா தான் சாதம் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். இப்போது அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி ரொம்ப நேரம் வேக வேணாம். 3/4 பதம் வந்ததும் சாதத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா பிரியாணி செய்யும் போது நம்ம கொஞ்சம் நேரம் தம் போடுவோம், அப்போ கரெக்டாக வந்துடும். 3/4 பதம் வெந்ததும் சாதத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின தண்ணியை சைடில் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி தம் போடும்போது சுடுதண்ணிக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம சிக்கனும் இப்போ நல்லா வெந்து ரெடியாகிடுச்சு. சாதமும் ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி தம் போடுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி தம் போட கொஞ்சம் வெயிட்டான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது தான் சாதம் அடியில் பிடிக்காமல் வரும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை ஒரு லேயர் மாதிரி சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் கிரேவியும் சிக்கனும் சேர்த்துக்கலாம்.
அது கூட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க வெங்காயம். இந்த வெங்காயம் நல்ல பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும், அதனால கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன். இப்போ செஞ்ச மாதிரியே திருப்பி ஒரு லேயர் சாதம். சாதம் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனும் சிக்கன் கிரேவியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயம், கடைசியாக கொஞ்சம் சாதம் சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் காய்ச்சின பாலில் கலர் பவுடர் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கிடலாம், இல்லாட்டி வேண்டாம். கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தம் போட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி தம் போட தோசைக்கலை அடுப்பில் வச்சு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை எடுத்து வச்சு மேலே மூடி போட்டு மூடிக்கலாம். அது மேலே ஏதாவது வெயிட் இருந்தால் வைக்கலாம், இல்லாட்டி நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணி, அந்த தண்ணி சூடாக இருக்கும்போது மேலே உள்ள சாதமும் நல்லா வெந்து வரும். பிரியாணி 20 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும். இப்போது 20 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்மளோட ஈஸியான சுவையான ஃப்ரைட் ஆனியன் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்.